ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போவது இதய கட்டிகள் குறித்து. ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியவை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இதயம் மிகவும் முக்கியமான உறுப்பு. தற்போது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் நாளுக்கு நாள் புதிய ஆரோக்கிய பிரச்சனைகளாலும் மக்கள் அவஸ்தைப்பட்டு வருகின்றனர். அதில் இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இதய கட்டி. இதய கட்டி என்பது இதய வாழ்வுகளில் அசாதாரணமான வளர்ச்சி. இந்த கட்டிகள் தீங்கு விளைவிக்க கூடியவை அல்லது தீங்கற்றதாகவும் இருக்கலாம். இதய கட்டிகளில் இரண்டு வகை உள்ளன. அவை முதன்மை இதய கட்டிகள், இரண்டாவதாக மெட்டோஸ்டோஸ்டிக் இதய கட்டிகள். முதன்மை இதய கட்டிகள் பற்றி பார்க்கலாம். இந்த வகை கட்டிகள் மற்றொரு வகை இதய கட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அரிதானது. முதன்மை இதய கட்டிகள் இதயத்தில் உருவாகும் மற்றும் அதில் பெரும்பாலானவை தீங்கற்ற கட்டிகள். முதன்மை இதய கட்டியின் மிகவும் பொதுவான வகை மைக்சோமா ஆகும். மெட்டோஸ்டோஸ்டியா இதய கட்டிகள் பற்றி பார்க்கலாம். மெட்டோஸ்டேடிக் இதய கட்டிகளானது மற்றொரு உறுப்பில் இருந்து ஆரம்பம். பொதுவாக சிறுநீரகங்கள், மார்பகங்கள், சருமம் அல்லது நுரையீரல் என ஆரம்பித்து பின் இதயத்திற்கு பரவும். அனைத்து மெட்டோஸ்டேடிக் கட்டிகளும் புற்றுநோய் கட்டிகள். இந்த வகை இதய கட்டிகளால் தான் பெரும்பாலானோர் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு என்ன அறிகுறி என்றால், இதய கட்டிகளுக்கு என்று குறிப்பிட்ட அறிகுறிகள் எதுவும் இல்லை. ஒவ்வொருவரின் உடல்நிலையை பொறுத்து மிதமானது அல்லது தீவிர அறிகுறியை வெளிக்காட்டும். மேலும் இந்த அறிகுறிகள் மற்ற இதய நோயின் அறிகுறிகளை போன்றுதான் இருக்கும். இதய கட்டி இருந்தால் வெளிப்படும் முக்கிய அறிகுறிகள்: மூச்சு திணறுதல், அசாதாரண இதய துடிப்பு, தாழ் இரத்த அழுத்தம், நெஞ்சு வலி, தலை சுற்றல் மற்றும் உடல் சோர்வு. சிறிய அறிகுறிகள்: திடீர் எடை இழப்பு, மூட்டு இணைப்புகளில் வலி, கால் வீக்கம் மற்றும் அடிவயிறு வீக்கம், காய்ச்சல் அல்லது இருமல், சருமத்தில் ஆங்காங்கு சிவப்பு நிற சிறிய புள்ளிகள் தோன்றும். இதய கட்டிகள் எதனால் வருகிறது? 10% நோயாளிகளுக்கு இதய கட்டிகள் வருவதற்கு பரம்பரை ஓர் காரணமாக இருக்கிறது. இதய கட்டிகள் வருவதற்கான காரணங்கள் மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். ஆனால் பொதுவாக இதய கட்டிகள் வருவதற்கு காரணமாக நினைப்பது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் இயலாமை மற்றும் கட்டிகளுக்கு வழிவகுக்கும் உடலில் ஏற்படும் அசாதாரண வளர்ச்சி, ஒழிக்க முடியாமை போன்றவை. அது மட்டுமின்றி இதயத்தில் கட்டிகள் வருவதற்கு கதிரியக்கம், குறிப்பிட்ட வைரஸ்கள், புகையிலை, நிக்கோட்டின், பென்சில் மற்றும் வெயிலில் அதிகம் சுற்றுவது போன்றவையும் காரணம். கண்டறிவது எப்படி? இதய கட்டிகளை கண்டறிவது மிகவும் கடினம், ஏனெனில் இது மிகவும் அரிதானது மற்றும் அதன் அறிகுறிகள் மற்ற இதய நோய்களின் அறிகுறிகளை கொண்டுள்ளது. இதய முணுமுணுப்பு, அர்த்திமியா அல்லது விவரிக்க முடியாத இதய செயலிழப்பு அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசோதனையின் மூலம் முதன்மை இதய கட்டிகளை கண்டறிய முடியும். மேலும் உடலின் மற்ற பகுதிகளில் கட்டிகளை கொண்டவர்களுக்கு இதய செயலிழப்பின் அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து இதயத்தை பரிசோதித்ததில் இரண்டாம் வகை இதய கட்டிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதய கட்டிகள் இருப்பதை கண்டறியும் சோதனைகள்: மார்பக் எக்ஸ்ரே, எக்கோகோட்டின்யோகிராம், இதயம் MRG, இதயம் MRI, கரோனரி ஆஞ்சியோகிராபி, இரத்த பரிசோதனைகள், டோமோகிராபி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். இதய கட்டிகளை தடுப்பது: இதய கட்டிகளை உண்டாக்கும் சில காரணிகளான பரம்பரை, வயது அல்லது பாலினம் போன்றவற்றை மாற்ற முடியாது. இருப்பினும் இதய கட்டிகளின் அபாயத்தை குறைக்கும் சில செயல்களை பின்பற்றுவதன் மூலம் இதய கட்டிகள் வருவதை தவிர்க்கலாம். புகைப்பிடிப்பதை தவிர்க்கவும். பெரும்பாலான இதய நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணியாக இருப்பது புகைப்பிடிப்பது. சிகரெட்டில் உள்ள நிக்கோட்டின் இதய வாழ்வுகளை பாதித்து தாமணிகளின் சுவற்றில் பிளேக்குகளை உருவாக்குவதோடு இதய கட்டிகளையும் உண்டாக்கும். எனவே உடனே இந்த கெட்ட பழக்கங்களை கைவிட முயற்சி செய்யுங்கள். தினசரி உடற்பயிற்சி: தினமும் உடற்பயிற்சி செய்து வந்தால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அதிலும் எப்போது ஒருவர் தினசரி உடற்பயிற்சியுடன் ஆரோக்கியமான உணவுகளையும் உட்கொண்டு உடல் எடையை ஆரோக்கியமாக பராமரித்து வந்தால் எப்பேற்பட்ட நோய்களும் உடலை அண்டாது. மது உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதும். அதில் ஒருவர் அளவுக்கு அதிகமாக எப்போது மது குடிக்கும் பழக்கம் கொண்டிருந்தால் அதனால் பெரும் ஆபத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்களால் மது குடிக்கும் பழக்கத்தை முழுமையாக தவிர்க்க முடியாவிட்டாலும் அளவாக குடியுங்கள். அளவாக குடிப்பதால் எவ்வித ஆபத்தும் ஏற்படாது. வெயிலில் விட்டமின்டி உள்ளது. அதற்கு அளவுக்கு அதிகமாக வெயிலில் சுற்றினால் அது இதய கட்டிகளின் அபாயத்தை அதிகரிக்கும். எனவே வெயிலில் அதிகம் சுற்றுவதை தவிர்த்து விடுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்த உடனே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க. சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க உங்க கமெண்ட்டை படிக்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோவோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.